அவசரப்பட்டு யாரும் கை வச்சிருவேனா நான் பார்த்துக்கிறேன். சரியா? என் பேர் பார்த்திபன். நாங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். அடிகருப்பு நிறத்தழகி, அடிகருப்பு நிறத்தழகி, அடிகருப்பு நிறத்தழகி, வதட்டு சவப்பழகி, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, உன் குங்கும வதட்ட வச்சு குழுந்த சிரிக்கையில இத ரெண்டு துடிக்குதடி, அத பார்த்து என் மனசு தவிக்குதடி, ஓ வதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி, ஓ வதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி. கலஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலஞ்சது ஏந்த வண்டி, அடிகருப்பு நிறத்தழகே, அடிகருப்பு நிறத்தழகே, அடிகருப்பு நிறத்தழகி, வதட்டு சவப்பழகி, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி. அடிக்கருப்பு நிறத்தலைக்கு யாருவாத்தூக்கத்தில் டைம் ஆயிடுச்சா? எங்க எங்க என் கருப்பு நிறத்தலைடா? சி கனவா கனவா கனவுலேயே வாழ எந்திரடி. சீக்கிரம் கிளம்பிடா, போயிட்டு இருக்கோம். Now we see about phase 2 property. If any of the terminal plants is moved away from the junctions by an electric distance LK, each of the coefficients SJ involving K will be multiplied by the factor, excuse me. Okay, a change in the specified locations of the terminal plants of an arbitrary junctions will affect only the phase of the scattering coefficient. Yes, S1 is phi S, excuse me. Okay, next, relations between Y and ABCD parameters. V1, I1, A, B, C, D. V2, excuse me. Wait a minute. Shit. Class over. என்னடா கிளாஸ்ல எல்லாம் நிறைய கலாய்ச்சிட்டு இருந்தீங்க? ஏன் அந்த சார் சரியான மொக்கடா, அவர் வெளிலான பத்துக்கு தான் இதான் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி என்ன பண்ணீங்க? நான் என் ஃபோன்லேருந்து கால் பண்ணால் அவருக்கு வந்து ப்ரைவேட் நம்பர் தாண்டா போவோம், திரும்பி அவர் எனக்கு கால் பண்ணால் வராது, அது மாதிரி தான் அவரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த லேப்டாப்பு ஃபோன்லாம் எனக்கு கை வந்த கலை, உனக்கு ஏதாச்சும் வேணா சொல்லு, பண்ணிடலாம். ஒரு
பார்த்துதான் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு வேலை இல்லடா. டே அரவிந்த், ஆ எங்க இந்த பக்கம்? நான் டிஆர் வந்தேன். சரி எடுத்துக்கோ. ஆமா, மணிக்கு பார்த்து பேருக்கு ஏதோ சண்டையா? இல்லையா? ஐயா இல்லையா, நீங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு பார்த்து பேர். ஏதோ ஃபோன் ஹேக் பண்ணிங்களா, அது பண்ணிங்களா, இது பண்ணிங்களா என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ கேள்விப்பட்டேன்டாப்பா. அவ்வளோதான், அப்படிலாம் இது இருக்காரா? ஏதோ கேள்விப்பட்டேன்டாப்பா. அப்புறம் இஷ்டம். ஏ, நானும் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன், இப்படி தான் பண்ணியிருக்கீங்க. ஏ, நீங்கள் போங்க. டே நில்ரா, பார்த்திப்பா. நான் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு என்ன பற்றி பிரச்சனை? ஜூனியர் பையனை கூப்பிட்டு எதுவும் பேசிட்டு இருக்கிறது. நான் ஜூனியர் தானே கூப்பிட்டு பேசுகிறேன், உங்களுக்கு என்ன? ஏன்னா சிவா, நீ பண்ணி சரி பார்த்துருக்கோம். தேவையில்லாம மேலே இல்லை கிராஸ் ஆகிட்டுருக்கீங்க. நில்ரா நில்ரா தம்பி, நான் பார்த்துக்கிறேன். மச்சான் வர வர கிளாஸ் ரொம்ப மொக்கையாக போகிறா. ஆமாம் மச்சி. ஏ சார், வர பாரு மணி, நீ வர வர பண்ணுறது சரியில்லை. கிளாஸில் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், பார்த்து நடந்துக்கோ. இரண்டு போகிறது ஆமரா, நீ லைப்ரரியில் கூட பார்த்தல. பார்த்து தான் ஏதாவது போட்டு கொடுத்துட்டு நினைக்கிறேன். பாப்பி பார்க்கலாம். ம், வட போகலாம். யார் இந்த பொண்ணை கட் பண்ண போல? தெரிஞ்சுடு. வாங்கடா, குவாரிக்கு போலாம்டா. வரலடா. டேய், எவ்வளோ நேரம் இருக்கா ரெண்டு பேரும் முறைச்சுனே இருப்பீங்க. வாடா, ஒரு சேஞ்ச் ஆகிட்டோம், நாளைக்கு போகலாம்டா. டேய், வாங்கடா போகலாம். அந்த பிரச்சனையால் நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். உங்களுக்குள்ளே மேலும் மேலும் பகை அதிகமாக தான் போச்சு. அதனால தான் இங்கே இப்படி வந்து நிற்கிறோம். உன்னை அடிக்கக்கூடாதுன்னு பார்த்து பிடிச்சிருக்கேன். ஒரே காரணத்தால் தப்பிச்சுடா. என்ன சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் அன்னைக்கு சரியா? இனிமே நம்ம ரெண்டு பேரும் பேஸ்ட்
போறா, நீங்க அமைதியா இருக்கீங்க. அதான் வர சொல்லுன்னு சொல்றானேடா. அதுக்கு மெசேஜ் இருக்கு, எடுத்து காட்டல இல்ல பாத்துக்கலாம். நான் பாத்துக்கலாம். பார்த்தி, இது மாதிரி உங்களை பார்த்ததே இல்லையே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் அந்த மனிதானே காரணம், அவனை பார்த்துக்கிறேன். ஏய், உங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பற்றி? இல்லை பார்த்தி, இது நான் பார்த்ததே இல்லையே. ஓ முத்து, நல்லா பேசாத உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல பார்த்தி. டென்ஷன் ஆகாத, விடு, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, விடு. ஓகே ஓகே. அசைன்மெண்ட் நீ கண்டிப்பா வச்சே ஆகணும். இதோ பார், நீங்க பிரிக்க பிளான் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு, சரியா? நாளைக்கு அங்க போய் பேசிக்கலாம். நீ எல்லாரையும் கூட்டாங்க, நானும் எல்லாரையும் கூட்டாங்க, நாளைக்கு அங்க போய் பாத்துக்கலாம். நம்மளை பிரிச்சுங்க, சும்மா ஆடக்கூடாது, பாத்துக்கலாம், போ பாத்துக்கலாம். எல்லா ஒரு நிமிஷம் வாங்க. இன்னொரு நீ மட்டும் கொஞ்சம் அங்கேயே நில்ல. நானா? எதுக்கு பார்த்தி? இல்ல, ஏன் பார்த்தி? உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பிளான் பண்ணிருப்ப? நானா? நான் என்ன பண்ணேன்? நான் எதுக்கு உங்களை பிரிக்கிறேன்? எனக்கு அப்பவே தெரியும்டா, நான் அன்னைக்கு உன் தம்பி அடிச்சதுனால. என் தம்பி மேல தப்பு இருந்தது, நீங்க அடிச்சீங்க, நான் மறந்துட்டேன். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஒரு நிமிஷம், இதெல்லாம் காரணம் அவன் இல்ல, நான் தான். ஆமாம், ஃபஸ்ட் இயரில் நான் தான் கத்திருந்தேன், எல்லாரும் என் பேச்சு கேட்டுட்டு இருந்தான். லேட்டரில் வந்தீங்க, கத்து கட்டினீங்க, எல்லாரும் உங்கள் பின்னாடி வந்துட்டான். என் பேச்சு எவனும் கேட்கறது இல்லை, என்ன ஓரம் கட்டிட்டாங்க. உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன். எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு மறுபடியும் என் இடத்து பிடிக்கணும்னு நான் சரிஞ்சு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். தப்பு பண்ணிடக்கூடாது. ஏய், நாங்களே இங்கே ஏரியா கெஸ்ட், எங்களுக்கே வைக்கிற டூஸ்ட்டு.
எதுக்குடா கூப்பிட்ட? பக்கத்தில் வா சொல்கிறேன். மணியையும் பார்த்திபனையும் பிரித்தே ஆகணும்டா. என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. என்ன? அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏ என்ன விளாட்றியா? நம்மளால முடியாதுறாப்பா. எனக்காக இது நீ செஞ்சே ஆகணும். உனக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? அதுக்காக உனக்கு யார் முக்கியம் நீயே முடிவு பண்ணிக்கோ. 5 நிமிஷம் டைம் தரேன். உனக்காக வெளியே நூத்துக்கு மணிக்கு ஏதோ சண்டையா உண்மையா? ஆமாடா, இந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பிரிக்கணும், அப்புறம் சண்டை போடுவாங்க. டேய் அரவிந்த் வராம போது இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் மிஸ் பண்ணிடுறதா கரெக்டாக செஞ்சிருக்கு. டேய் அவங்க சண்டை பிடிக்கிறது சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற? ஆமாடா, இப்போதான் பார்த்த மணிக்கு அங்கே வந்து குவாரி போகிறத பேசிக்கணும். அவங்களுக்கு அங்கேயே சண்டை போடுறதுக்கு சம சான்ஸ். சூப்பர்ரா, குவாரிக்கு எப்போ போகிறாங்கன்னு மட்டும் கரெக்டாக பார்த்து சொல்லு. நான் இன்னொரு இருந்து அவங்க மெசேஜ் பண்ண மாதிரி பண்ணிடுறேன். ப்ரைவேட் நம்பர் இருந்தால் வரும், யார் நம்பர் எதுக்கும் தெரியாது. ஆமாடா பாரு, அந்த மெசேஜ் வந்து அட்டன் டைம் எல்லாருக்கும் போகிற மாதிரி பண்ணிடுது. அப்போ தான் யார் டவுட் வராது. உள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. உங்கள் மேலே சந்தேகம் வர மாதிரி நான் பார்த்து எல்லாருக்கும் நான் கரெக்டாக மெசேஜ் அனுப்பிடுறேன். ஓகேடா. டேய் மணி குவாரி கிளம்பிட்டான், நீ எல்லோரும் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் யாரும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோ. ஆண்டா ஓகேடா, சரி பார்த்து போடா. ஆ ஆ கிட்ட ஆல்ரெடி தீக்க வேண்டிய கணக்கு ஒன்று பேலன்ஸ் இருக்குடா. நடக்கிறீங்க எல்லாரும் ஒன்றா தானே படிக்கிறோம், ஏன் இப்படி ஈகோ பார்க்குறீங்க? இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. டேய் உனக்கு தாண்டா பார்த்துனால நீயும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான மரியாதை கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனையும் இல்லை. நீங்களும் நம்ம பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிருந்தேன்னா இவ்வளோ ப்ராப்ளமே இல்லை. இனிமேலாவது எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். ஏன் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட திரும்ப இருக்கு, உங்கள்கிட்ட திரும்ப இருக்கு. அதை வந்து நல்ல விஷயம் யூஸ் பண்ணலாம், ஏன் கெட்ட விஷயம் யூஸ் பண்ணுறீங்க? என்ன இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்புடா. முதல்ல அவங்ககிட்ட சாரி கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக யார் கூட வேணால் சண்டை போடலாம், ஆனால் எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போடவேக்கூடாது. முதல்ல சாரி கேளுங்க. சாரி படுத்து, என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். ஏதோ நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நினச்சிதான் பண்ணிட்டேன். எல்லோரும் என்ன மன்னிச்சிருந்தேன். நிறைய தப்பு இருக்குது. சரி பார்த்து நல்லா ஒன்றா இருக்கலாம். ஏய் என்னடா மறுபடியும் விட்டுட்டு போகிறீங்க? ஏய் இன்னொரு வாட்டி இப்படி ஏதாவது நடந்துச்சு செஞ்சிடுவேன். என்னடா அடுத்து கேங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன அடுத்து கேங்கா செஞ்சிடுவேன். போலாம் போலாம் போலாம்.